இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் சாருகேசி அருண்ராஜ். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலை நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. கொண்டைக்கடலை அப்படின்னாவே பொதுவாகவே வந்து சப்பாத்திக்கு வந்து தொட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு வரோம். சுவையும் வந்து மிக அருமையாக இருக்குங்க. வேக வச்சு நம்ம சமைச்சு நம்ம மசாலாவாக பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குதுங்க. நம்ம உடலுக்கு பல விதமான நன்மைகளை தரக்கூடியது, பல விதமான பிரச்சனைகளை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ நம்ம ஒன்றுன்னா இந்த காணொலியில் பார்த்துட்டு வந்துடலாங்க. முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொண்டைக்கடலை வந்து எடையை குறைக்க உதவும்னு சொல்கிறாங்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குதுங்க. அதனால் உடல் எடையை குறைக்கிறதோடு இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கவும் உதவுதுங்க. அதனால் வந்து நீங்கள் அடிக்கடி கொண்டைக்கடலையை உங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றல். மேக்னீசியம், தைமீன், பாஸ்பரஸ் மற்றும் மேக்னீஸ் இதெல்லாமே அதிக அளவில் இதில் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி தர்றது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் ஆற்றதையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவு. சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு இந்த கொண்டைக்கடலை மிகவுமே உதவி செய்யுதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்றது கம்மியாக இருக்குதுங்க. அதோடு இல்லாமல் இரும்பு சத்து, நார் சத்து மற்றும் புரோட்டீன் இதில் அதிக அளவில் இருக்குதுங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்கள் ஏற்றத்தாழ்வு. முக்கியமாக இதில் பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ஹார்மோன்கள் ஏற்றத்தாழ்வு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொண்டைக்கடலை அதிக அளவில் சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற மன மாற்றத்தையும் வந்து இது சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்பக புற்றுநோய் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களை எதிர்த்து போராடவும் இது வந்து உதவி செய்யுங்க. முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை. முதல்ல சொன்ன மாதிரியே இதில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ரத்த சோகையிலேருந்து நம்ம விடுபடலாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் அதாவது பிபி. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வரலாங்க. இதில் வந்து இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனாலையும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்கிறதுனாலையும் இது வந்து பிபியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனை. இதில் நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால மலச்சிக்கல் தீர்த்து வைக்கிறதோட செரிமான பிரச்சனையும் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால் தினமும் வந்து நீங்கள் கொண்டைக்கடலை சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான இந்த செரிமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதய ஆரோக்கியம். இதில் வந்து மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்கிறதுனால இது ரத்த நாளங்களை வலிமையடைய செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகளை நம்ம உடம்புலேருந்து நீக்கி நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கக்கூடியதுங்க. அதனால் தினமும் கொண்டைக்கடலை உங்கள் உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.